வணக்கம் நண்பா, நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்10 சீரீஸ்ல 59வது எலினா அறிமுகம் செய்யப்பட்ட பால் வீவில் அப்படிங்கிற எலினை பத்தி தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எலியனை முதன் முதல்ல ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல தான் கிரியேட்டர்ஸ் வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. இந்த எலியனோட தோற்றம் பாக்குறதுக்கு டங் பீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சி மாதிரியே இருக்கும். சந்தேகமே இல்ல, டங் பீட்டில் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் வந்து இந்த எலியனையே உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வழக்கம் போல இந்த எலியனுக்கும் கிரியேட்டர்ஸ் காதையும் கொடுக்கல, மூக்கையும் கொடுக்கல. இந்த எலியனோட ஸ்பீசிஸ் பேர் என்ன அப்படிங்கறத வந்து கிரியேட்டர்ஸ் இன்னும் நமக்கு சொல்லவே கிடையாது. யாருக்குமே அதோட ஸ்பீசிஸ் பேர் வந்து தெரியாது. ஆனாலும் இதோட ஹோம் வேர்ல்டோட பேர் வந்து அட்ரோஷியஸ் ஓ அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த கிரகத்துல நம்ம பால் வீவில் ஸ்பீசிஸ் மட்டும் இல்லாம அட்ரோஷியன்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய தி வொஸ்ட்னு சொல்லி நம்ம பென்10 சீரிஸ்ல வந்து ஒரு ஏலியன் இருக்கும் பாருங்க. அந்த ஏலியனோட ஸ்பீசிஸோட சொந்த கிரகமும் அட்ரோஷியஸ் ஓ தான். அத தெளிவாவே கிரியேட்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்பீசிஸுமே, அதாவது நம்ம பால் வீவில் ஸ்பீசிஸும் தி வொஸ்ட் ஸ்பீசிஸும் ஒரே கிரகத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா அந்த அட்ரோஷியஸ் ஓ அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து கிட்டத்தட்ட 20ல இருந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிர்கள் வாழ தகுதியற்ற ஒரு கிரகமா மாறிடுச்சு. இதனால இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பால் வீவில் ஸ்பீசிஸும் த வொஸ்ட் ஸ்பீசிஸும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த கிரகத்தை விட்டே வெளியேறி இப்ப நாடோடிகளும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாழ்ந்த இந்த அட்ரோசியஸ் ஓ அப்படிங்கிற கிரகம் வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்குது. அந்த அட்ரோசியஸ் ஓல வந்து இப்ப எந்த உயிர்களுமே கிடையாது. ஏன்னா அந்த உயிர்கள் வாழக்கூடிய தன்மையை வந்து அது இழந்து போச்சு. இப்ப அங்க யாருமே கிடையாது, அந்த கிரகம் மட்டும்தான் இருக்கு. இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது நம்ம பால் வீவலால தன்னோட வாயில இருந்து பிளாஸ்மாவை வெளியே எடுத்து அதை பால் மாதிரி மாத்தி எதிரி மேலே வீசி வெடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. இந்த பிளாஸ்மா பால் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, த ரூட்டர்ஸ் ஆஃப் ஆல் ஈவில் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது எப்படிப்பட்ட எனர்ஜியா இருந்தாலும், எனர்ஜி பீமா இருந்தாலும், அதை அசால்ட்டா இந்த பிளாஸ்மா பால் என்ன செய்யும் அப்படின்னா, தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி ரொம்பவே பெருசா அது மாறும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இந்த பிளாஸ்மா பால் வந்து எந்த அளவுக்கு பெருசா மாறுதோ அந்த அளவுக்கு இதோட பவரும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி அரஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்ல கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. வைல் யூ ஆர் அவே அப்படிங்கிற எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிளாஸ்மா பாலை வச்சு பால் வீவலால ஒரு மிகப்பெரிய வெடி விபத்தையே ஏற்படுத்த முடியும், அந்த அளவுக்கு அந்த பிளாஸ்மா பாலுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. பால் வீவலால ஒரு லிமிட்டுக்கு மேல ஓட முடியாது அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மி, அதனால இது எவ்வளவு தூரம் வேகமா ஓடினா கூட எதிரியால ரொம்ப சுலபமாவே பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து தன்னோட பிளாஸ்மா பால தன்னுடைய வாயிலிருந்து கக்கி அது மேல ஏறி நின்று வேகமா ஓடிச்சு அப்படின்னா, வேற லெவல்ல இதோட ஸ்பீடு வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எதிரியே நினைச்சாலும் இதை துரத்தி பிடிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இதோட ஸ்பீடு வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதை பத்தி வைல் யூ ஆர் அவே அப்படிங்கிற எபிசோட்லயும் அரஸ்டட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்லயும் ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. பால் வீவில் அந்த தன்னோட பிளாஸ்மா பால் மேல ஏறி நிற்கும் போது அதோட ஸ்பீடு வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்கும். எதிரியால என்ன நினைச்சாலும் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த ரெண்டு எபிசோட்லயும் ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பால் வீவலால தன்னோட பிளாஸ்மா பாலுக்குள்ள வந்து எதிரிகளை சிக்க வச்சு அவங்கள வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தி ரூட்டர்ஸ் ஆஃப் ஆல் ஈவில் அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவா காமிச்சிருப்பாங்க. தன்னோட பிளாஸ்மாவை வந்து கயிறு மாதிரி யூஸ் பண்ணி எதிரி அதன் மூலமா கட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்பவே தெளிவா கட்டியிருப்பாங்க. ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது நம்ம பால் வீவலால அதிக தூரம் குதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன இடத்துக்குள்ள கூட இதால அசால்ட்டா புகுந்து போக முடியும், எதிர்கிட்ட இருந்து அசால்ட்டா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. அதே எபிசோட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பால் வீவில் ரொம்பவே ஒரு ஸ்பீடா செயல்படக்கூடிய ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைபர் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா, தன்னோட கண்ணை வச்சு பால் வீவில கரெக்டா குறி வச்சு அட்டாக் பண்ணிருப்பான். ஆனா பால் வீவில் உடனுக்குடனே அந்த அட்டாக்ஸ்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. உடனுக்குடனே அதிகமா யோசிக்கக்கூடிய திறனும் அதுகிட்ட இருக்குது, வேகமா செயல்படக்கூடிய திறனும் அதுகிட்ட இருக்கு அப்படிங்கறத இதன் மூலமாவே நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே இந்த எலியனோட வீக்னஸ் பக்கமா வந்தோம் அப்படின்னா, நான் இதோட பவர்ஸை பத்தி சொல்லும் போது உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இதோட மெயின் பவரே பிளாஸ்மா பால் தான். அந்த பிளாஸ்மா பாலை வச்சு தான் இதால எதிரியை அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஆனா அதே பிளாஸ்மா பாலே இதுக்கு ஒரு வீக்னஸ் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற எபிசோட்ல பார்க்கும்போது பிரின்சஸ் லூமாவை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த லூமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, பால் வீவலோட பிளாஸ்மா பால்ல பால் வீவலையே சிக்க வச்சு செவுத்துல சாணி மாதிரி ஒட்ட வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. பால் வீவல் அதுல இருந்து தப்பிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு
இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம பால் வீவலோட அந்த பிளாஸ்மா பால் அதுக்கே ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட பார்க்கும்போது நம்ம கைபர் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா, பால் வீவலோட பிளாஸ்மா பாலை வச்சு பால் வீவலையே அட்டாக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதனால கவனிச்சிங்க அப்படின்னா பால் வீவல் வேற லெவலில் வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இதுல நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது நம்ம பால் வீவலோட பிளாஸ்மா பால் அதுக்கே ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக பல இடங்கள்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான் அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. ஷோ டவுன் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்லையும் ஆஃப் பிரெடேட்டர்ஸ் அண்ட் ப்ரே பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்லையும் பார்க்கும்போது டெரரன்சுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெடேட்டர் ஏலியன் வந்து காட்டியிருப்பாங்க. இந்த பிரெடேட்டர் ஏலியன் வந்து நம்ம பால்வீவலுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. பால்வீவலோட எந்த விதமான பவர்ஸும் இதுகிட்ட வேலையே செய்யாது, பால்வீவல் ரொம்பவே சுலபமாக இதோட தோத்து போயிடும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ டெரரன்சுலா வந்து நினைச்சிச்சு அப்படின்னா நம்ம பால்வீவலை 2 செகண்ட்ல முழுசாக அழிச்சு அதை வாயில போட்டு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். காட்டிட்டப் அப்படிங்கிற எபிசோட பார்க்கும்போது பால்வீவலை நல்லா கட்டி போட்டுட்டோம் அப்படின்னா, கயிறுகளை போட்டு கட்டி போட்டோம் அப்படின்னா பால்வீவலால் தப்பிக்கவே முடியாது, அசையவே முடியாது, எதிரிகிட்ட சுலபமாக மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் பால்வீவலுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. பால்வீவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்ருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.